வழி வழி வரும் உபதேசம். பிரத்யக்ஷ குருவை பிதா என்றால் அந்த பிதா அவருக்கு ஒரு பிதா இல்லாமல் எப்படி உண்டாவார்? அப்படியே அந்த பிதாவுக்கும் பிதா, அவருக்கு பிதா என்று போகும் தானே? அப்பா இருந்தால் தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா என்று அப்படியே போய்கொண்டுதானே இருக்கிறது. அப்பாவுக்கு ஸ்ரார்த்தம் என்றாலும் தாத்தா கொள்ளு தாத்தாவையும் அங்கே கூப்பிடத்தானே செய்கிறோம். அதே மாதிரி குரு என்ற அப்பாவையும் பரம்பரா கிரமமாக சேர்த்து தானே பூஜிக்கணும். ஆதியிலிருந்து அந்தந்த கால சிஷ்யர்களுக்கு பரமோபகாரம் பண்ணி வந்திருக்கிற குரு பரம்பரையை நாம் மறக்கவே கூடாது. பரம ரிஷிகள் என்று மூலத்தில் வருவதை ஆச்சாரியால் பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்தாக்கள் என்று மரபு வழி வந்த குரு பரம்பரையாகவே அர்த்தம் பண்ணியிருக்கிறார். வழி வழி வழியாக ஒரு உபதேசமோ அனுஷ்டானமோ வந்திருக்கணும். அதற்குத்தான் வெயிட். அதிலே வந்த ஒவ்வொருத்தரின் அனுஷ்டான பலமும் அனுபவ பலமும் சேர்ந்து சேர்ந்து அதுதான் வஜ்ரம் பாய்ந்த மரம் மாதிரி எது சத்தியமோ எது ஹிதமோ அதை உறுதி பண்ணி தரும். பல பேர் பல தலைமுறைகளாக வாழ்க்கையிலேயே நடத்தி காட்டி பலனடைந்து வெற்றி கண்ட வழியாக ஒன்று இருக்கிறதென்றால் அவர்கள் அத்தனை பேரும் கண்டு கொண்ட லட்சியம் சத்தியமாகத்தானே இருக்க முடியும். ஃப்ரீ திங்கிங், சுதந்திர சிந்தனை அது இது என்று சொல்லிக்கொண்டு நம் ஒருவருடைய அல்ப புத்தியை கொண்டு மாத்திரம் கண்டு கொள்வது எப்படி இத்தனை நிலைப்பட்ட சத்தியமாய் இருக்க முடியும்?